தேர்தல் நெருங்கினாலே இந்த இலைக்கு பிரச்சனை வரணுவாங்க. ஆமாம், சாப்பாடுக்கு அடியில் ரெட்டை இலைக்கு. ஏதோ திடீர்னு ஒரு கேஸ் ஒன்று போட்டிருக்காங்க போல திடீர்னு. ஆமாம், முடக்கப்படுமா இரட்டை இலை? தேர்தல் வந்துட்டாலே சாப்பாடு பிரச்சனை இருக்காது. ஆனால் நானும் ஒவ்வொரு காலத்தில் பார்க்குறேன், இந்த வாழை இலைக்கு பிரச்சனை வருதோ இல்லையா, இந்த ரெட்டை இலைக்கு பிரச்சனை வந்துட்டே இருக்குது. 2017 சூரியமூர்த்தி அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து ஒரு கேஸ் போட்டார். அப்போ சசிகலா வந்து பொதுச் செயலாளர் தான் வந்து ஒரு தனி மனிதன், ஒரு பொது மனிதன், அதாவது எம்ஜிஆர் எல்லாருக்கும் பொதுவானவர் தான். எம்ஜிஆர் இருக்கிறவர்களையும் எல்லாருக்குமே பொதுவானவர் தான். அப்படி இருக்க பட்சத்தில் அந்த கட்சியை பேசுறதுக்கு எல்லாருக்குமே இது உண்டு. கட்சிக்காரன்தான் பேசணும்னு ஒன்றும் சட்டம்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா எம்ஜிஆர் பொறுத்தவரையிலையும் தான் அதில் வந்து ஒரு அடிமட்ட உறுப்பினர் தான் வந்து எம்ஜிஆர் வகித்து அந்த பொதுச் செயலாளராகவே தேர்ந்தெடுக்கணும்னு அப்படி ஒரு சட்டம் வச்சுருந்தார். அந்த சட்டத்தெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டுட்டு, அந்த நிபந்தனைகள்லாம் தூக்கி ஓரமாக போட்டுட்டு, அந்த கட்சியினுடைய சட்டத்திட்டங்கள்லாம் வந்து இவங்க மதிக்காமல் இவங்களுக்குள்ளவே வந்து ஒரு பொதுக்குழு மாதிரி ஆரம்பித்து பொதுச் செயலாளராக இவங்களே போட்டுக்கிட்டாங்க. இடையில சசிகலாவுக்கு பிரச்சனை வரும்போது ஓபிஎஸும் இபிஎஸும் வந்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லி ரெண்டு பேருக்குள்ளே பண்ணிக்கிட்டாங்க. அதன் பிறகு பிரச்சனை வந்தது. அப்புறம் எடப்பாடிக்கும் ஓபிஎஸுக்கும் பிரச்சனை வந்த உடனே ரெட்டலைக்கும் பிரச்சனை வந்துடுச்சு. ஏன்னா ரெட்டலையை வந்து பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு போட்டவரே புகார் செய்திச்சரே வந்து ஓபிஎஸ் தான். அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து இந்த பிரச்சனை வந்து ஓட்டிகிட்டு வந்தது. இப்போ இடையில வந்து நீதிமன்றம் வந்து நீங்கள் அதை பற்றி வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே இவர் வந்து அதிமுக மீட்பு குழு அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் ஒன்று வச்சுக்கிட்டாரு. இவங்க அதிமுக தொடர்றாங்க. இன்னைக்கு வரலையும் வேட்புமனு வேட்பாளர்கள்லாம் தேர்வு நடைபெற்று வந்துட்டு இதுக்கு இடையில என்னைக்கும் பிஜேபியை விட்டு இவங்க வெளியே வந்த உடனே அவங்க முதல்ல வச்ச செக்கு என்னென்னா ரெட்டேல அப்படிங்கிற ஒரு முக்கியமான அந்த சின்னத்தை வந்து முடக்கணுங்கிறத அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ இப்படிலாம் முடக்கிட்டோம்னா வந்து தேர்தலில் இவங்களை ஒரு மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த முடக்கிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாருன்னா மறுபடியும் அந்த சூரியமூர்த்தி அந்த வழக்கு நிலுவையில் தான் இருக்குது. 2017 நிலுவையில் தான் இருந்துகிட்ருக்கு. மறுபடியும் இன்றைக்கி அவர் என்ன பண்ணுறாருன்னா அதிமுக வந்து சின்னம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு வழக்கு போட்டிருக்காரு. அது சம்பந்தமாக வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்குது நீதிமன்றம். அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு அந்த பொங்கல் சொல்கிறாங்க அப்படி இல்லை. நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாலும் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். என்ன பதில் சொல்வீங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தோம். இப்போ இந்த நிகழ்வால் வந்து திமுகக்கு இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தானேண்ணா, எலெக்ஷன் டைமில் இந்த சின்னம் முடக்கப்பட்டால். இன்னைக்கு வந்து அதிமுக சின்னம் மட்டும் இல்லை, இன்னைக்கு இதர கட்சிகள் உதிரி கட்சிகள்லாம் இன்னைக்கு வந்து தனித்தனியாக பிரிஞ்சு 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 போக 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 மிகப்பெரிய ஒரு அபார வெற்றியை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் பெறும். அதில் ஒன்றும் சந்தேகம் ஒன்றும் இல்லை. ஏன்னா நீங்கள் எப்படி வந்து எதிரிகள் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிறீங்களோ அது வந்து சம எதிரிக்கு வந்து லாபமாக அமையுமே தவிர அதில் வந்து நட்டம் வர்றது வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்படி தான் இந்த அரசியல் பலவீனமான நிலைமையை பயன்படுத்தி அவங்களுக்கு சீட்டை எல்லாமே கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. மேற்குவங்கத்தில் இல்லை தேவையே இல்லை அப்படின்றாங்க. டெல்லியிலையும் ஒரு அளவு இழுபறியாக போய் முடிஞ்சிருச்சு. மற்ற ஊர்லேயும் இப்படி தான். ஆனால் இங்கே மட்டும் போன வாட்டி கொடுத்த அதே 10 தொகுதிகளை வந்து தாராளமாக எடுத்து, ஏன்னா ஸ்டாலின் நினச்சிருந்தாருன்னா 25 சீட்டில் கூட அவர் நிற்கலாம், 28 கூட நிற்கலாம், அவங்களுக்கு ஒரு 5 சீட்டு கூட கொடுப்பேன்னு தான் சொல்லலாம். ஏன்னா எதாக இருந்தாலும் இப்போ காங்கிரஸ் ஏற்றுக்க வேண்டிய நிலைமையில் இருக்குது அப்படின்னும் போது. ஆனால் இந்த தேர்தலில் ஸ்டாலின் வந்து கொஞ்சம் தாராளமான பறவை நடந்துகிறேன்னு சொல்லாமல் இல்லை. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் காங்கிரஸ் வந்து பலம் வாய்ந்த ஒரு இது தான். ஏன்னா அந்த கட்சிக்காரங்க இன்னிவர்லையும் எல்லா இனம் மொழி சார்ந்தவர்களும் அந்த காங்கிரஸில் இருப்பாங்க. தமிழகத்தை பார்த்தீங்கன்னா தமிழகத்தினுடைய அடித்தளமே காங்கிரஸுடைய அடித்தளமே தமிழகம் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து காமராஜ் இன்னும் பல முன்னணி தலைவர்கள்லாம் வந்து அந்த கட்சியை தூக்கி நிறுத்தினாங்க. அதை பார்த்து அன்னை இந்திரா காந்தி வந்து மிரண்டு போய் தான் வந்து தமிழ்நாட்டை ஒன்றுமே பண்ண முடியல. அதனால் வந்து தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு சக்தியாக நமக்கு காங்கிரஸ் இருக்குது அப்படின்னு அவங்க அன்றைக்கே நம்பிக்கை வச்சாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக தான் இது போயிட்டுருக்கு. அதனால் வந்து காங்கிரஸுக்கு வந்து சீட்டு கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் காங்கிரஸுக்குன்னு கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதையை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு திமுக என்றைக்குமே அது நினச்சிருக்கு. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து திமுக காங்கிரஸை வந்து வரவே கூடாதுன்னு அரசியல் கட்சி ஆரம்பித்தது தான் திராவிட முன்னேற்ற கழகம். இருந்தாலும் எதிர்காலத்தில் இங்கே உள்ள மக்களுடைய நலன் கருதி அவங்களையும் ஒன்றிணைச்சு நாம் வந்து காங்கிரஸை வந்து ஒட்டி உறவாடி போய்கிட்டு இருக்கோம்.
இப்போ தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு, 21 தொகுதியில் திமுக தனியாக நிற்கிறாங்க, எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களோட வெற்றி வாய்ப்பு? இல்லை இப்போ நீங்கள் 21 பகிர்ந்தெல்லாம் ஒன்றும் பேச வேண்டியது, 40 பேச. ஆமாம், பாண்டிச்சேரியே சேர்த்து 40 தொகுதியிலுமே வந்து திமுகவுக்கு வந்து வெற்றியான ஒரு நிலைமை தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருந்துகிட்ருக்கு. ஏன்னா இந்த இப்போலாம் இருக்கிற நாடகங்கள் கூத்தெல்லாம் பார்க்கும்போது இவங்களாவே திமுக வந்து வெற்றி பெற செய்வாங்க அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சம் ஆகிப்போச்சு. அதனால் வந்து 21 இல்லை, 40 நம்மதே வந்து எம்பி எல்லாமே நம்மதே, அது இந்தியாவில் மூன்றாவது பிரதான கட்சியாக வந்து திமுக மறுபடியும் அங்கே ஒரு பலம் பெருந்த கட்சியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை. சார், நான் இதுக்கு மேலே அரசியல் நிகழ்வுகளை பார்த்து நம்ம அப்புறம் பேசிக்கலாம். நன்றி.